அஞ்சல்துறை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரி அனைத்திந்திய அஞ்சல் ஊழியர் சங்கத்தினர் திருவாரூரில் நிறுத்த போராட்டம் திருவாரூர் தலைமை தபால் நிலையம் உட்பட இருபத்தி ஐந்து துணை அஞ்சல் அலுவலகம் எழுபத்தி ஒரு கிளை அஞ்சல் அலுவலகம் பூட்டப்பட்டு அனைத்திந்திய அஞ்சல் ஊழியர் சங்கத்தினர் முக்கிய கோரிக்கையாக ஒன்றிய அரசு அஞ்சல் துறையை தனியார் மயமாக்குவதை கண்டித்து ஒரு நாள் வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து தலைமை தபால் அலுவலகம் வாயில் முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பை தெரிவித்தனர் இதில் கோரிக்கைகளாக ஒன்றிய அரசு அஞ்சல் துறையை தனியார் மயமாக்கிடும் திட்டத்தை கைவிட வேண்டும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு இலாக அந்தஸ்து மற்றும் சமூக பாதுகாப்பினை வழங்கிட வேண்டும் கொரோனா காலத்தில் முடக்கப்பட்ட பதினெட்டு மாத டிஏ நிலுவைத் தொகையினை வழங்கிட வேண்டும் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அஞ்சலக எழுத்தர் சங்கம் திருவாரூர் தலைவர் செல்வம் தலைமையில் திருவாரூர் செயலர் சரஸ்வதி நிதி செயலர் கவிதா தபால்காரர் சங்க திருவாரூர் தலைவர் சேகர் அஞ்சல் ஊழியர்கள் சங்க திருவாரூர் தலைவர் ராஜேந்திரன் உட்பட அனைத்து இந்திய அஞ்சல் ஊழியர் சங்கத்தினர் திருவாரூர் அஞ்சல் ஊழியர்கள் நிறுத்தம் செய்து கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்